రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్నకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్సమహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసారకులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వాత్పదంతి శతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం. திருவழி தினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருளென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிடேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செண்டமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் நித்தவிரே நிறையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமந்நாத முனீந்திரவம்சயதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசக்ளுப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயாஸ்ருதிசிரசூர்யுக்தசாரக்ரமாத் வ்யாகுர்வன் நிகமாந்தலக்வணமுனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் ப்ரபத்யே. இந்த அற்புதமான திருவாய்மொழி வியாக்கியானங்களே, இதை ஆச்சரியமாக நம்முடைய காலக்ஷேபத்திலே வைத்தருளின ஆச்சாரியர்கள் அதை தொடர்ந்து காலக்ஷேபத்திலே சாதித்துக் கொண்டு பகவத்ஜுஷே காலக்ஷேபமாக இன்றளவும் தொடர்ந்து சாதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை, இது எல்லாமே ஆச்சரியமானது. திருவாய்மொழி எத்தனை ஆச்சரியமோ அத்தனை ஆச்சரியம் திருவாய்மொழி வியாக்கியானங்கள். அந்த வியாக்கியானங்கள் எத்தனை ஆச்சரியமோ அதற்கு நேராக அத்தனை பெருமையுடன் அத்தனை ஆச்சரியமாக அமைந்தது நம்முடைய குரு பரம்பரை. ஏதோ அவர் சொன்னார் இவர் அர்த்தம் சொன்னார் என்பதாக இல்லாமல் ஒரு பரம்பரையிலே அழகாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது எத்தனையோ கிரந்தங்கள், பிரசித்தமான கிரந்தங்கள் இருக்கு. காளிதாசனுடைய கிரந்தங்கள்லாம் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. அபிஜான சாகுந்தலம், ரகுவம்சம், குமாரசம், பகுமுதலான கிரந்தங்கள், இதற்கெல்லாம் அப்படி அழகான ஒரு பரம்பரைன்னு இல்லை, யார் வேணா என்ன அர்த்தம் வேணா சொல்லலாம், விசேஷமான அர்த்தம் யாருக்கு தெரிஞ்சாலும் சொல்லலாம், அப்படியெல்லாம் உண்டு. ஆனால் சிந்தாமல் பொன்மணி தேர்ந்துங்கிறார் ஆழ்வார். இந்த அர்த்தங்கள்லாம் சிந்தாமல் இருக்கணும், எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு சாகித்யத்திலே. பார்த்தோம்னா பல அர்த்தங்கள் பல பிரிவா சொல்றா, பின்னாடி வரவாழ்த்து சினிமா தெரியாதா? அது தெரியாது.
அடியனுடைய பிதாமகர் யஜ்வா சுவாமி காளிதாச கிரந்தங்களுக்கெல்லாம் பல அர்த்தங்கள் சொல்வார், பல விசேஷ அர்த்தங்கள் சொல்வார். எங்களுக்கெல்லாம் அது சேர்ந்ததா அப்படின்னா, நாங்கள் அவர்கிட்ட அதை படிச்சிருந்தா சேர்ந்திருக்கலாமாகும். ஆனால் இது அப்படி இல்லாமல் இந்த சம்பிரதாயம் அதில் விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக ஆச்சாரியர்கள் அழகாக கொடுத்துன்னு வந்திருக்காங்க. அதுக்காக தான் இதுக்கு சம்பிரதாயம்னே பெயர். சம்பிரதீயதே, கொடுக்கப்படுகிறது ஆச்சாரியரால் சிஷ்யருக்கு அப்படியே மொத்தமாக கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அவருடைய சிஷ்யர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதனால வேதாந்தத்தில் ஆகட்டும், இந்த மாதிரி திருவாய்மொழியில் ஆகட்டும், அர்த்தங்கள் விட்டு போகல, இன்னும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. பகவத் ராமானுஜர் சாதிச்ச அர்த்தங்கள், ஆளவந்தார் சாதிச்ச அர்த்தங்கள் அப்படியே இன்னும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. அப்படி நமக்கு அதை தந்துருளினா ஆச்சாரிய பரம்பரையை நாம் முதலிலே சேவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்பதாக சொல்றோம். இந்த தனியனை திவ்ய பிரபந்த பாராயணத்திலே திருவாய்மொழி காலக்ஷேபத்திலே சொல்லிக்கொண்டிருக்கிறோம். அதுல திவ்ய பிரபந்த பாராயணத்திலும் திருவாய்மொழி காலக்ஷேபத்திலும் ஆழ்வார்களுக்கு தானே பிராதானியம் கொடுக்கணும். ஆழ்வார்களை பற்றிய தனியம் தானே இருக்கணும் திவ்ய பிரபந்த பாராயணத்திலே. பூதம் சரஸ்ட மாதா பிதா நம்ம ஆழ்வாரை பற்றினது, பூதம் சரஸ்டான எல்லா ஆழ்வார்களை பற்றினது. அப்போ அப்படிலாம் இருந்தா பொருத்தம். முதன் முதல்ல ஆச்சாரிய பரம்பரையை ஏன் சேவிக்கிறார் அப்படின்னா இதுதான் காரணம், அவர்கள் தான் நமக்கு கொடுக்கிறார்கள். அப்படி பார்த்தா முதல்ல ராமானுஜ தயா பாத்திரம் அப்படின்னு விசேட உபகாரம் பண்ண சுவாமி தேசியனுடைய தனியன், அடுத்து குரு பரம்பரை தனியன், அடுத்து சுவாமி எம்பெருமானார் பஷகாரர் தனியன், அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் நம்மாழ்வார், அதுக்கப்புறம் ஆழ்வார்கள். வேக அழகாக தனியன் பரம்பரை தனியனே ஒரு அழகா இருக்கும். அதுல அடியன் இப்போ விசேஷமாக அனுசந்தானம் செய்வது இந்த மாசத்திலே அற்புதமாக ரெண்டு ஆச்சாரியர்களுடைய திருநக்ஷத்திரம் ஷஷ்ட பராகுச சுவாமி என்று எழுந்துள்ளிருந்த ஒரு சுவாமி, அதே போல திருத்தீய பராகுச சுவாமி என்று எழுந்துள்ளிருந்த ஒரு சுவாமி, ரெண்டு ஆச்சாரியர். திருவாய்மொழியை நமக்கு கொடுத்த பெருமை இவர்களுக்கு உண்டு, குறிப்பாக திருவாதாயிரப்படியை கொடுத்த பெருமை இவர்களுக்கு உண்டு. இந்த ஆச்சாரியர்களுடைய திருநட்சத்திரங்கள் எல்லாம் இப்போ ஆச்சரியமாக பாகவதர்கள் அனுபவித்தார்கள். அங்கங்க பல இடங்கள் குருப்புல போட்டு தனியனை போட்டு அவருடைய சித்திரங்கள், அதாவது திருமேனி, அதையெல்லாம் சேவித்து அனுபவிக்கிறார்கள். இவர்கள்லாம் திருவாதாயிரப்படியை வளர்த்தவர்கள் அப்படிங்கிறதுனால ரொம்ப விசேஷமாக நாம் அனுசந்தானம் பண்ணணும். ஏன்னா இல்லட்டா திருவாரூர்படி நமக்கு கிடைச்சிருக்காரு. திருவாரூர்படி என்பது நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம், அது சுவாமி தேசிகன் மூலமாகத்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. பிள்ளானுடைய பரம்பரையில ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் வரைக்கும் கிடைத்த அந்த ஒரு ஓலை வெளியில எங்கேயும் கிடைக்காமல் சிம்மிஸ்தன்யம் போல என்று சொல்றா போல, சிம்மத்தினுடைய பால் சிம்மக்குட்டிக்கு தானே கிடைக்கும். அந்த ரீதியில இந்த பரம்பரையிலே அழகாக வந்திருந்த ஒரு திருவாரூர்படி, அதை பின்னாடி சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்திலையும் கொண்டு போய் அரங்கத்திலும் அரங்கேற்றி அதை ஆச்சரியமாக வளர்த்து வந்தார். இந்த திருவாரூர்படி என்பது இந்த ஒரு சம்பிரதாயத்தில் மாத்திரம் இருந்தபடியினாலே, மற்ற சம்பிரதாயத்தில் இது இல்லாதபடியினாலே 9000 படி, 24000 படி, 12000 படி, 36000 படி, இப்படியாக பல படிகள் உண்டாயின. ஆனால் திருவாரூர்படியை திடமாக பிடித்து கொண்டு இது எம்பெருமானார் சாதித்தது, இது பிள்ளான் மூலம் சாதித்தது என்பதாக இந்த சம்பிரதாயத்தை வளர்த்து கொண்டு வந்த ஆச்சாரியர்கள் தான், அந்த பரம்பரையில்தான் இந்த ஷஷ்ட பராமகுச சுவாமியும் திருத்தீய பராமகுச சுவாமியும். திருத்தீய பராமகுச சுவாமிக்கு காலக்ஷேபங்கள் முழுவதும் ஆதிகன் சடோப சுவாமியிடம். அவர் ஸ்ரீமத் அகோபிலவட ஆஸ்தானத்திலே 3வது பட்டத்தை அலங்கரித்த ஆச்சாரியர். அதனாலே சடகோப யதீசான பத பங்கஜ ஷட்பதம் பராங்குஷ முனிம் வந்தே என்பதாக அவருடைய தனியன் வருகிறது.
பராட்ச குண சம்பன்னம் பராங்குஷ முனிம் பஜே என்பதாக தனியன். ஆதிகன் சடோக சுவாமியானவர் சுவாமி தேசிகனுடைய சிஷ்ய பரம்பரையிலே வந்தபடியினாலே திருவாராயிரக்கடி காலட்சேபம் சாதித்துக் கொண்டிருந்தார். ஆதிகன் சடோக சுவாமி தான் நம்முடைய அகோபிலோட ஆஸ்தானத்திலே முதல் பட்டத்தை அலங்கரித்த மகா ஆச்சாரி. அவர் அந்த அந்த காலத்திலே ஈடு 36,000 படி என்கிற அந்த உத்தமமான கிரந்தமானது காலட்சேபத்திலே பிரசித்தமாக வரவில்லை. ஈடு 36,000 படியே காலட்சேபத்திலே பிரசித்தமாக கொண்டு வந்த ஆச்சாரியன் மணவாள மாமுனிகள். அவருக்கு ஈட்டு பெருக்கர் என்பதாக திருநாமம். ஸ்ரீ ரங்கநாதன் சன்னிதியிலே ஈடு காலட்சேபத்தை சாதித்து அதை விசேஷமாக நம்ம சம்பிரதாயத்திலே கொண்டு வந்த ஆச்சாரியன் அவர். ஆனால் ஆதிவன் சடோக சுவாமியானவர் அந்த மனோகளுக்கும் முற்பற்றார். முன்னாடி எழுந்துள்ள இருந்த ஆச்சாரியன் ஆகையாலே அவர் சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்திலே வந்த ஆச்சரியமான இந்த திருவாராயிரப்படியை அழகாக காலட்சேபம் சாதித்தார். அப்பொழுது அவருடைய முக்கிய சிஷ்யராக எழுந்துள்ளி இருந்த இந்த பராங்குஷ முனி என்று சொல்லக்கூடிய திருத்தீய சுவாமி, மூன்றாவது பட்டத்தை அலங்கரித்த சுவாமி, அவர் இவருடைய திருவடி அரசு பகவத் விஷயம் முதலானது எல்லாமே இவரிடம் கேட்டார். அந்த திருத்தீய சுவாமியிடம் பகவத் விஷய காலட்சேபத்தை கேட்டவர் சஷ்ட பராங்குஷ சுவாமி எனக்கூடிய ஆறாம் பட்டம் ஸ்ரீமத் அழகியசிங்கர். இவர்கள் எல்லாருமே ஆச்சரியமான பிரபாவம் நிறைந்தவர்கள். உத்தமமான ஆச்சாரிய புருஷ வம்சத்திலே அவதாரம் செய்து உத்தமமான ஆச்சாரியர்களிடம் காலக்ஷேபம் கேட்டு உத்தமமாக ஸ்ரீமத் அகோபிலமட ஆஸ்தானத்தை நிர்வாகம் செய்தார். சஷ்டபராங்குஷ சுவாமியும் இந்த திருவாராயிரப்படி காலக்ஷேபத்தை திருத்தீய சுவாமியிடம் கேட்டு அவரும் தம்முடைய சிஷ்யர்களுக்கு இதை பரப்பி அருளினார் என்பதாக பகவத் விஷய குரு பரம்பரையிலே நாம் பார்க்கிறோம். திருவாய்மொழி வளர்த்த குணவாளர்கள் என்பதாக ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆச்சரியமாக ஒரு விஷயம் அருளி செய்கிறார். திருவாய்மொழி வளர்த்த குணவாளர்கள் பிள்ளான், நஞ்சியர், நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை முதலானவர்கள் பலவிதமாக வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார்கள். 36,000 படி, 9,000 படி, 12,000 படி ஆச்சாரியன் அவர், அதுபோல 24,000 படி என்பதாக. அதுபோல திருவாய்மொழி வளர்த்த குணவாளர்கள் போல திருவாராயிரப்படி வளர்த்த குணவாளர்கள் என்று நாம் நம் ஆச்சாரியர்களை கட்டாயம் கொண்டாடியே ஆக வேண்டும். அந்த ஆச்சாரியர்களே பிள்ளானுக்கு பிறகு எங்களாழ்வான், நடாதூர் அம்மாள், அப்புள்ளார், சுவாமி தேசிகன், திரு குமார வரதாச்சாரியார், பிரம்மதந்திர சுதந்திரஜியர் என்கிற பரகால மடத்தினுடைய முதல் சுவாமியாக எழுந்துள்ளிருந்த ஆச்சாரியன், அகோபில மடத்தினுடைய முதல் சுவாமியாக எழுந்துள்ளிருந்த ஆச்சாரியன், இப்படியாக பல ஆச்சாரிய பரம்பரைகள் கலந்து ஆச்சரியமாக திருவாராயிரப்படியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆக திருவாராயிரப்படியை வளர்த்த குணவாளர்கள் என்று இவர்களை நாம் கொண்டாட வேண்டும் என்பதை அடியர் இந்த அழகான சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இப்பொழுது 4:8 திருவாய்மொழியிலே ஏராளம் இறையோனும் என்பதாக ஆரம்பிக்கக்கூடிய திருவாய்மொழியிலே ஆழ்வார் தாமும் தம்மை சேர்ந்தவை எல்லாமே எம்பெருமானுக்கே பயன்பட வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் அவை தேவையில்லை. எம்பெருமானுக்கு உபயோகப்படும்படியாக இல்லாவிட்டால் அவை இருந்து என்ன பிரயோஜனம்? எம்பெருமான் இவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தம்முடைய கைங்கரியத்துக்காக. குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது என்பதாக நாச்சியார் சாதிக்கிறார். எங்களை குற்றேவல் கைங்கரியம் ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது. நாச்சியார் அழகாக சொல்றார், எங்களுடைய குற்றேவல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூட சொல்லலை,
எங்களுடைய குற்றவாளிகளை ஏற்றுக்கொள்ளாமல் போகாது, போக முடியாது, போகக்கூடாது. அந்த ரீதியிலே இந்த ஆத்மாவும் இந்த ஆத்மாவைச் சேர்ந்த சரீரம் இந்திரியம் முதலானவையும் இந்த சரீர இந்திரியங்களைச் சேர்ந்த ஆபரணங்கள் குணங்கள் முதலானவையும், அதாவது சௌந்தரியம் முதலான குணங்கள் முதலானவையும் எல்லாமே எம்பெருமானுக்கு உபயோகப்பட வேண்டும் மொத்தமா. இல்லாவிட்டால் இவை இருந்தும் பயனில்லை, ஏ எனக்கு தேவையில்லை இவை என்பதாக. சாத் விஷ்ணோஹோ யத்யுபேக்ஷா ததிதமகிலம் உன்மூலனீயம் ததல் ததீயைஹி. பகவான் இதை உபேட்சித்து விட்டானால், இதை தனக்காக கொள்ளவில்லை ஆனால் அப்போது இது தேவையில்லை. அதனால் மணிமாமன் கவராத மணிமாமை குறைவிலமே, தலை நிறத்தால் குறைவிலமே என்பதாக சாதிக்கிறார். அந்த ஒரு அழகினாலே எனக்கு குறைவில்லை, அழகினாலே குறைவில்லை என்கிறார். குறைவில்லை என்றால் இந்த அழகால எனக்கு ஒன்றும் குறையில்லை, அழகு இல்லாட்டா குறையில்லைன்னு அர்த்தம். பகவானுக்கு உபயோகப்படாத அது, அது இல்லாட்டா குறையில்லை. ஏதோ பத்து விஷயத்தை சொல்லும் போது ஏதோ ஒன்று விட்டு போச்சுன்னு சொன்னா வச்சுக்கோங்க ஆற்றுல, அப்ப என்ன பண்ணாங்க, அதனால ஒன்றும் குறையில்லை, போனா போயிட்டு முடியும் என்று சொல்வார்கள். அதனால ஒன்றும் குறைவில்லைன்னா அது இல்லாட்டா கூட பரவாயில்லை, அது ஒன்றும் தேவையில்லைன்னு அர்த்தம். அதுபோல எம்பெருமானுக்கு இவை உபயோகப்படவில்லை என்றால் அப்படின்னு கூட சொல்லல ஆழ்வார். எம்பெருமான் இவற்றை உபயோகப்படுத்தி கொள்ளவில்லை என்றால், எம்பெருமான் இவற்றை உதாசீனமாக்கிவிட்டான், தனக்காக இல்லாமல் தள்ளிவிட்டான், ஒதுக்கிவிட்டான் என்று சொன்னால், ததிதம் அகிலம் உன்மூலனீயம், இது மொத்தமும் அழிந்து போகணும், அழிக்கணும், தேவையில்லை. ததியைஹி எம்பெருமானை சேர்ந்தவர்களுடைய நிலை இது. இத்யூச்சே காரி சூனு ததுபரி கதையன்னு என்பதாக ஆழ்வார் இங்கே இந்த திருவாய் மொழியில அனுசந்தானம் செய்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அழகாக ஆழ்வார் போன பாசுரத்திலே கிளருளியால் குறைவில்லை என்பதாக சொன்னார். அறிவினால் குறைவில்லா அகல்ஞாலத்தவரறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்துரு மூர்த்தி குரியமானுருவாகி கொடுங்கோளால் நிலங்கொண்ட கிரியம்மான் கவராத கிளருளியால் குறைவிலமே. அழகான விஷயம், எல்லாருக்கும் பகவத்கீதையை உபதேசம் செய்துள்ளன கண்ணன். இங்க ஒரு ஒரு பாசுரத்திலுமே ஒரு ஒரு அற்புதமான எம்பெருமானுடைய வைபவத்தையும் ஆழ்வார் சேர்த்து அனுசந்தானம் செய்து அனுபவிக்கிறார் என்று நாம் பார்த்தோம். ஐந்தாவது பாசுரத்திலே ஸ்ரீ ராமாவதாரத்தை பற்றி, சிறையிருந்தவள் ஏற்றத்தை பற்றி ஆழ்வார் அருள் செய்த பங்கு மிக ஆச்சரியமாக இருந்தது, அதையும் பார்த்தோம். அடுத்தது ஆறாவது பாசுரத்திலே கிருஷ்ணன் பகவத்கீதையை உபதேசம் பண்ணி அருளின ஒரு பங்கு. அறிவினால் குறைவில்லா அகழ்ஞால தவறறிய, அதாவது இங்க அறிவன ஜிஜாசைங்கிற மாதிரி அர்த்தம். யார் கேட்டா பகவத்கீதையை, கேட்காதவர்களுக்கு கூட அர்ஜுனன் என்கிற ஒரு வியாஜத்தை வைத்து பகவத்கீதையை உலகத்தில் இருக்கா மொத்த வேணும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு போய் கேட்டார். கேட்டா சொன்னா பரவாயில்ல. ஒரு சமயம் சனகாதி மகரிஷிகள் எல்லாருமே பகவான் கிட்ட போய் ஒரு விஷயத்த கேட்டாலாம், எங்களுக்கு இந்த விஷயம் புரியலையே அப்படின்னு. மின்னுமா மழை தவழும் மேகவண்ணா விண்ணவரதம் பெருமானே அருளாய் என்ன அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை. வேதத்தினுடைய அர்த்தம் எங்களுக்கு சரியாக புரியல, இதை வெளிப்படுத்தி அருள வேணும் என்பதாக அவர்கள்லாம் போய் கைகூப்பி பிரார்த்தித்தார்களாம். பெருமானை பிரார்த்திக்கும் போது மின்னுமா மழை தவழும் மேகமண்ணா, நீர் மேகம் போலே, மேகம் மழையை பொழிவது போலே அனுகிரகத்தை பொழியக்கூடியவன், அதனால்தானே எங்களுக்கு இந்த வேதத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறாய், அதுவும் ஞானமாக இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறாய், அதனால வேதத்தை கொடுத்தது போராது, எங்களுக்கு அதனுடைய அர்த்தத்தையும் கொடுத்துள்ள வேணும். விண்ணவரதம் பெருமானே அருளாய் என்ன அவர்களுடைய பிரார்த்திக்க அன்னமாய். உடனே பகவான் ஹம்சாவதாரம் எடுத்தார். முனிவரோடு அமரரேத்த, முனிவர்களும் தேவர்களும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணும்படி அருமறையை வெளிப்படுத்த, மறைந்திருக்கக்கூடிய பொருளை, வேதத்தினுடைய பொருள் மறைந்திருக்கிறது, அதனால்தானே வேதத்துக்கு மறைந்து பேர், அதன் மறைந்திருக்கக்கூடிய வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம்
அம்சாவதாரம் எடுத்து பகவான் உபதேசம் செய்தான் அவர்களுக்காக. இது நியாயமான விஷயம். அப்படி தேவர்கள் எல்லாம் பிரார்த்திக்க நிறைய பேர் பிரார்த்திச்சாருன்னா பகவான் அவதாரம் எடுத்து உபதேசம் பண்ணான் என்பதாக அர்த்தம். இப்ப கிருஷ்ண அவதாரத்திலே பகவானுடைய பரம லட்சியமே பரம உத்தேசியமே பகவத்கீதையை உபதேசம் செய்யணும் என்பதுதான். ஏன்னா வேதாந்தத்தினுடைய அர்த்தம் பகவத்கீதையில மொத்தம் இருக்கு பூர்த்தியா, அதுதானே ஒரு உபனிஷத்துக்கு சமமாக இருக்கு. அப்போ அன்னைக்கு தேவர்கள் எல்லாம் போய் பிரார்த்தித்தார்கள், ரிஷிகள் எல்லாம் போய் பிரார்த்தித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பகவானே எங்களுக்கு வேதத்தினுடைய அர்த்தத்தை என்ன எங்க மனசுல புரியும்படியாக எங்க மண்டையில புரியும்படியாக நீர் வந்து அருளி செய்ய வேணும் என்று பிரார்த்தித்தார்கள். அதனால் பகவான் கிருஷ்ணாவதாரம் எடுத்து பகவத்கீதையை உபதேசம் செய்தான் அப்படின்னா அது நியாயமா இருக்கும். அப்படி ஒரு கதை இருந்தா பரவாயில்ல, ஆனால் யாருமே கேட்கல, ஒருத்தரும் பிரார்த்திக்கல. அர்ஜுனன் மாத்திரம் ஒரு கலக்கத்தினாலே தனக்கு யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா என்ன பண்ணலாம் என்னன்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா பண்ணலாம் தோன்றது, இன்னொரு பக்கம் பார்த்தா வேண்டாம் தோன்றது. அப்ப கலக்கத்தினாலே என்ன பண்றதுன்னு தெரியாமல் அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட நான் என்ன பண்றது நீயே சொல்லு அப்படின்னு ஒரு சரணாகிதி ஒன்று பண்ண, நான் ஒன்னும் தெரியாமல் மூடனாக இருக்கேன் என்று ஒரு சரணாகிதியை பண்ண, அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணாங்க கேட்டா இதையே ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு அவனுக்கு பெரிய கீதா சாஸ்திரம் மொத்தத்தையும் உபதேசம் பண்ணி அர்ஜுனனுக்கு. உண்மையில அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணல, நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு மொத்த பேருக்கும். அன்னைக்கு அர்ஜுனனுக்கு பண்ண கீதா உபதேசம் இன்னைக்கு நமக்கு வரைக்கும் வந்திருக்கனா இதுவரைக்கும் எத்தனை பேர் கேட்டிருப்பா, எத்தனை பேர் வேதாந்த அர்த்தங்களை இதன் மூலம் புரிந்து கொண்டிருப்பார்கள் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அப்ப இத்தனை எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களுக்காக கிருஷ்ணன் அவதாரம் பண்ணி மண்ணில அதுலயும் தேரோட்டி அதுலயும் அர்ஜுனனுக்கு இத்தனையும் உபதேசம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு வைபவம், அது எப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம். அதனால அப்படிப்பட்ட பகவானுக்கு உபயோகப்படும். யார் நமக்கு உபகாரம் பண்றாளோ அவளுக்கு தானே நம்மளுடைய உபகரணங்கள் எல்லாம் உபயோகப்படணும். அதனால ரொம்ப உபகாரம் ஒருத்தர் பண்ணார்னா அப்போ நாம நம்மளால முடிஞ்ச அளவு பிரத்யுபகாரம் பண்ணணும். கிருதஸ்ய பிரத்யுபகர்த்தவ்யம் ஏஷ தர்ம சனாதனம், பண்ணா கட்டாயம் பிரத்யுபகாரம் பண்ணணும், இல்லாட்டா அதுக்கப்புறம் மனுஷன் இல்லை. அப்போ அறிவினால் குறைவில்லா அகழ்ஞால தவறறிய, இந்த பூமியில இதுவரைக்கும் எத்தனை பேர் கேட்டிருப்பா, இனிமேல் எத்தனை பேர் கேட்க போறா, இன்னும் மானத்திலாம் எத்தனை பேர் கேட்டிருக்கா, தேவர்கள் எல்லாம் கூட பகவத்கீதையை கேட்டுதானே இருப்பார்கள். அப்போ கேட்காம அவர் ஆசையோடு கேட்காம இருந்தாலும் அவர்களுக்கு கருணையோட பகவான் வந்து அருளி செய்து நெறி எல்லாம் எடுத்துரைத்தார். அதுலயும் என்ன ஏதாவது ஒண்ணு சொன்னா பரவாயில்ல, கர்மயோகம் மாத்திரம் சொல்ற மற்றதெல்லாம் அப்புறம் காலக்கிரமேன கேட்டுக்கட்டும். பின்னாடி முதல்ல ஆரம்பத்துல கர்மயோகத்தை சொல்லலாம், அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா இன்னொரு சமயம் ஞான யோகத்தை பத்தி சொல்லிக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல் என்னென்ன சொல்லணுமோ மொத்தத்தையும் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் மூணையும் சொல்லிட்டு அதுக்கு மேல சரணாகுதி அப்படிங்கிறதையும் முக்கியமான விஷயம் அதையும் கடைசியில சொல்லிட்டு தான் முடிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட நிறைஞான திருமூர்த்தி, அப்படிப்பட்ட கிருஷ்ணன், அவனுக்கு அது மாத்திரம் இல்ல குரியமான் உருவாகி கொடுங்கோளால் நிலம் கொண்ட கிரியம்மான் அப்படின்னு வாமனாவதாரத்தையும் சேர்த்து சொன்ன. அகோபகாரம் என்று பார்க்கும்போது கிருஷ்ணாவதாரம் வாமனாவதாரமும் சமமான. இதை நாம் போன தடவை காலக்ஷேபத்திலே பார்த்தா கூட திரும்பி பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா மகோபகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணாவதாரத்தில் என்ன பண்ணான்னு கேட்டா பரம உபகாரத்தினாலே இந்த பரம அர்த்தங்களை எல்லாம் எடுத்து உரைத்தான். வாமனாவதாரத்தில் என்ன பண்ணான்னு கேட்டான்னா அதே பரம கருணையினாலே அர்த்தங்களை எல்லாம் எடுத்து சொல்லல, தன்னுடைய திருவடியை எடுத்து சிரஸ்ஸு வச்சுட்டான். எல்லாருடைய சிரஸையும் பூமியில இருக்கக்கூடியவர்கள் ஆகாசத்தில் இருக்கக்கூடியவர்கள் மொத்த பேரையும் தன் திருத்தாளாலே அளந்தபடியினாலே தன்னுடைய திருவடியை எல்லாருக்குமே கொடுத்துட்டார் மொத்த பேருக்கும். யார் கேட்டா இங்கே அந்த கேள்வி வருது, யாரும் கேட்கலையே கேட்காம இருக்கச்சியே கூட மொத்தத்தையும் பகவான் எடுத்து கொடுத்துனான்னா அது ஒரு மகோபகாரம். அதனால என்ன கேட்டா எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு எல்லாரும் பகவானுடைய திருவடிக்கு கீழேதான் என்பதா. திருவிக்கிரமாவதாரத்திலே முதல்ல வாமனாவதாரத்திலே யாச்சனம் பண்ணி தன்னை தாழ்த்தி கொண்டு அதுக்கப்புறம் திரிக்கமாவதாரத்திலே பகவான் வந்து பகிர்வியாப்தியை நிரூபணம் பண்ணினான். எல்லா வஸ்துக்களுக்கும் வெளியிலே இருக்கக்கூடியவன் நான் தான் என்பதாக. ஏனென்றால் பகவானுடைய திருவடிக்கு கீழே வராமல் பகவானுடைய திருவடியால் ஆட்கொள்ளப்படாமல் ஒரு வஸ்துவும் கிடையாது, ஒரு சேதனமும் கிடையாது, ஒரு அச்சேதனமும் கிடையாது. பிள்ளை நலகாக சாதித்தார், உபாய அனுஷ்டானத்தாலே வரும் விளம்பம் பொறுக்க மாட்டாமையாலே
பிரதிகூல அனுகூல விபாகம் இந்தியே சர்வாத்மாக்களுக்கும் காண்மண்கள் உலகீர் என்று தன்னை காட்டி கொடுத்து அருளினவன் கவராத அந்த திரிக்கோ அவதார பெருமி இப்படி பிள்ளாம் சொல்ல கேட்கும். ஆமா, பிரதிகூல அனுகூல விபாகம் இந்தியே, இவரை வேண்டியவர், இவருக்கு மட்டும்தான் நான் திருவடியை சாதிப்பேன், அவர் வேண்டாதவர், அவர் என்னோட துவேஷம் பண்ணிட்டு இருக்க, அவருக்கு சாதிக்க மாட்டேன் என்பதாக இல்லாமல் எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக மொத்த பேருக்கும் மழை பொழிகிறா போலே மொத்த பேருக்கும். அதுவும் இவர்கள்லாம் கேட்காம அத பிள்ளாம் சொல்லும்போது அழகா சாதிக்கிற பாருங்க. உபாய அனுஷ்டானத்தால் ஏவரும் விளம்பம் பொறுக்க மாட்டாமே. அதாவது சரணாகதின்னு உபாயம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மேல சீரியல் தொடக்கம் போனோம், போனா அங்க பலன் என்ன கேட்டா பகவானுடைய திருவடி நம் சிரசாலே தாங்க முடியும், அதுதான் பிரதானமான பலன். திருவிக்கிரம சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதிங்கிற ஆளவன் தான். கதா புனசங்க ரதாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திருவிக்கிரமாத்வத் சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. அப்போ உங்களுடைய திருவடி என் சிரசை அலங்கரிக்கணும், இதுதான் சீரியங்குட்டத்துல ஜீவன் இருக்கக்கூடிய இடம் இருந்துட்டா பெருமாளுடைய திருவடி கீழே, அதுதான் மோட்சத்துல. அப்போ பகவானுக்கு ஆசை என்ன கேட்டா எல்லா ஜீவர்களும் தன் திருவடி கீழே வரணும் சீரியங்கின்ற லோகத்துல. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தா எல்லா ஜீவர்களும் உபாய அனுஷ்டானம் பண்ணணும், சரணாகதி பண்ணணும், பண்ணி தன் திருவடி கீழே வரணும். இது பெருமாளுக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப ஏன்னா ஜீவர்களுக்கு இதை விட க்ஷேமம் கிடையாது, இந்த க்ஷேமத்தை கொடுத்துடணும்னு பார்க்க. ஆனால் இவர்களெல்லாம் என்னைக்கு உபாய அனுஷ்டானம் பண்ணி என்னைக்கு சீவிகள் உலகம் வந்து இது எத்தனை யுகத்தில் நடக்குமா, எத்தனை கல்பத்தில் நடக்குமா, எத்தனை கோடி ஜீவர்கள் இருக்கார்கள் இந்த லோகத்துல, இன்னும் எத்தனை விதம், அதாவது பிரபஞ்சம்ங்கிறது அகிலாண்ட கோடி பிரம்மாண்டம்னு சொல்ற மாதிரி கோடிக்கணக்கில் பிரம்மாண்டங்கள் இருக்கு, அதில் எத்தனை ஜீவர்கள் இருக்கா, இவர்கள் எல்லாருமே என்னைக்கு வந்து உபாய அனுஷ்டானத்தை முடிச்சு என்னைக்கு திருவடிக்கு கீழே வரப்போறான்னு பார்த்தார். இது இப்ப நடக்கக்கூடிய காரியமா தெரியல, ரொம்ப மெதுவா நடக்கும், இந்த விளம்பம் பொறுக்க முடியலையா, அதனால பகவான் என்ன பண்ணார செய்வி, அவ வர போது வரட்டும், நாம முதல்ல நம்ம திருவடி அவருக்கு கொடுத்து விடலாம், திருவடிக்கு கீழே அவா வரணும் நம்ம காத்துட்டு இருப்பானே, அவா இருக்கிற இடத்துல திருவடியை கொண்டு போய் நாம் சேர்த்து விடலாம் என்பதாக பகவான் நினைத்து தன்னுடைய தாள் நீட்டி திருவடினாலே பூமியும் அத மண்ணையும் விண்ணையும் மொத்தத்தையுமாக அளந்து எல்லாரையும் தன் திருவடிக்கு வர பண்ணான். அப்போ அவனுக்கு அதில் ஒரு திருப்தி, நாம் செய்யறத செஞ்சாச்சு, இனிமே அவர்கள் எப்போ வராலோ வரட்டும். அதனால இந்த விளம்பத்தை பொறுக்க முடியல, சில பேருக்கு கொடுக்குற வரைக்கும் விளம்பம் பொறுக்காது, சீக்கிரம் கொடுத்துடணும்னு தோணும் கொடுக்குறவனா இருந்தா. அந்த மாதிரியாக கான்மென்கள் உலகீர் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி எல்லாரும் பாருப்போ எத்திரிவிடு இது இருக்குன்னு காமிக்கிறார், அதை கொடுக்குறார். இங்கே சாட்சா சுவாமியும் அழகாக சாதிக்கிறார், உபாயமன்றி கே சொப்ராப்தியை கொடுத்தால் சர்வமுக்தி பிரசங்கம் வருகை, உபாயம் அனுஷ்டிப்பித்து சொப்ராப்தியை கொடுக்கும் அளவும் விளம்பம் பொறுக்க மாட்டாமே. உபாயம் இல்லாமையே சரி பகவான் இவ்வளவு சிவப்படுவானே, மொத்த பேரையும் தன்னுடைய சீவிகளத்துக்கு கூட்டு கொண்டுலாம், சங்கல்பம் தானே, சங்கல்பையோ பகவத்தோ நிபுண சகாயங்கிற சுவாமி, வேற ஒன்றும் வேண்டாம், பகவானுடைய சங்கல்பம் ஒன்று போரும், வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. சரணாகதி பண்ணவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னா இவன் பண்ண சரணாகதினாலே கிடைக்கிறது கிடையாது, பகவானுடைய சங்கல்பத்தினால தான் கிடைக்கிறது, சரணாகதிங்கிறது ஒன்றும் கிடையாது, வெறும் சாக்கு தான், பகவான் சங்கல்பம் பண்ணி கூட்டுன்னு போறதுக்கு ஒரு சாக்காக சரணாகதி வச்சிருக்கான் அவ்வளோதான். பக்தி யோகம் பண்றவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதும் பக்தி யோகத்தினால இல்லை, பகவானுடைய சங்கல்பத்தினால்தான் அப்படின்னு வேதமே அழகா சொல்றது. எல்லாரையும் சங்கல்பத்தினாலதானே பகவான் கூட்டின்னு போறான், அதனால இன்னொரு சங்கல்பம் ஒன்று பண்ணி லோகத்தில் இருக்க மொத்த பேரையும் திருவடி கீழே வந்துடான், அதானே வேணும், திருவடி கீழே எல்லாரையும் கொண்டு வந்து வைக்கணும், தன் தாழ்நிலை கீழ் கொள்ளும் அப்பன், அதனால திருவடி கீழே கொண்டு வந்து வைக்கணும், அதுக்கு பகவான் ஒரு சங்கல்பம் பண்ணா போறோம். ஆனால் அதை பண்ணல, ஏன் அப்படின்னு கேட்டா உபாயம் இல்லாமல் அந்த பலனை கொடுத்துட்டா வச்சுக்கோங்க, அப்போ சாஸ்திரத்துக்கு விருத்தம், வேதத்துல உபாயம் பண்ணி பகவானுக்கு இந்த வைஷமியங்கள்லாம் கிடையாது, இவருக்கு கொடுத்தேன் அவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறதெல்லாம் கிடையாது, அதுக்காக வியவஸ்தை பண்ணி வச்சுக்கார், உபாயம் பண்ணாதான் அப்படின்னு ஒரு வியவஸ்தை, இது அனாதிகாலமான வியவஸ்தா, இன்னைக்கு வாமனாவதாரம் பண்ணி பண்றது இருக்கட்டும், வாமனாவதாரங்கள்லாம் பண்றதுக்கெல்லாம் முன்னாடியே அனாதிகாலமாக சாஸ்திர சித்தமாக பகவானுடைய திருவுள்ளத்திலே இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய வியவஸ்தை, ஏதோ ஒரு வியாஜம் ஒரு சாக்கு மோட்சத்தை கொடுக்கறது பகவானுக்கு வேணும்,
அவ்வளவுதான். ஒரு சாக்கும் இல்லாமல் தன் இஷ்டப்படி தன் சுதந்திரப்படி நான் யாருக்கு வேணா கொடுப்பேன் என்றதாக பகவான் சொல்ல மாட்டான். சொன்னால் வேண்டியவருக்கு கொடுத்தால், வேண்டாதவருக்கு கொடுக்கவில்லை, பட்சபாதம் பார்த்தார், வேண்டாதவர்கள் விஷயத்துல கருணை இல்லை இவருக்கு, இந்த மாதிரி தோஷங்கள் தான். அதனால சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அந்த ஒரு மரியாதையை பின்பற்றி பகவான் ஏதோ ஒரு உபாயத்துல ஒரு சம்பந்தம் பெயருக்கான ஒரு உபாயம் பண்ணுங்க. பக்தி யோகம் பண்ணாதான் பரவாயில்ல, சரணாகதி பண்ணுங்க, நான் அதே சாக்கா வச்சு கொடுத்துடுறேன் என்பதாக பகவத்கீதையிலையும் சொல்றேன். அதனால அந்த ஒரு அதிப்பிரசங்கம் அதுக்கு பரிகாரம் பண்றதுக்காக பகவானே பண்ண ஏற்பாடு, அப்படி இல்லாட்டால் சாஸ்திரத்திலே சித்தமான ஏற்பாடு. அந்த ஏற்பாடை பகவான் மீற மாட்டாமையாலே எல்லாருக்கும் கூட்டு வச்சு உடனே செய்யுன்ற பட்சத்தில் கொடுத்துட முடியாது. சரி, அதனால என்ன, எல்லாரும் உபாயம் பண்ணி எப்பப்போ வராளோ அப்பப்போ வரட்டுமேனா அது வரைக்கும் விளம்பத்தையும் பொறுக்க முடியல. அப்ப என்ன பண்றாருன்னா, பகவான் தானே தன்னுடைய திருவடியை தானே கொண்டு வந்து எல்லாருடைய சிரஸ்கையும் வச்சுட்டு போறார். இது இப்படிப்பட்ட ஒரு இவர்கள் பக்கம் உள்ள ஏதேனும் ஒரு சுகிருதத்தை வியாதமாக கொண்டு தான் அவதரித்து தன்னை காட்டி அருளி நான் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு உபயோகப்படாத கிளறுவி அப்படின்னு இந்த கிருஷ்ண அவதாரத்தையும் திரிக்குறம் அவதாரத்தையும் சேர்த்து சொல்லி இவனுக்கு உபயோகப்படாத ஒரு கிளறுளி, ஒரு தேஜஸ், அது எனக்கு தேவையில்லை என்பதாக, கிளறுளியால் குறைவிலமே என்பதாக சாதித்தார். அடுத்த பாசுரம், கிளறுளியால் குறைவில்லா அரியுருவாய் கிளர்ந்தெழுந்து கிளருளிய இரணியனது அகல் மார்பம் கிழித்துகுந்த வளருளிய கனலாழி வளம் புரியன் மணி நீலா வளருளியான் கவராத வரிவுரையால் குறைவிலமே. இந்த பாசுரத்திலே ஸ்ரீ நரசிம்ஹாவதார அனுபவம் குறைவில்லாத ஒரு தேஜஸோடு கூட இருக்கக்கூடிய அவதாரம் செய்தவர்களின ஸ்ரீ நரசிம்ஹாவதார பெருமான் கோபத்துடன் கிளந்து எழுந்து இரனுடைய திருமார்பத்தை கிழித்து உகந்தார். அந்த இரணியனும் சாதாரணமானவன் இல்லை, அவனும் மிக அதிகமான பராக்கிரமமும் தேஜஸும் உடையவன். ஆனால் பகவான் தன்னுடைய நகங்களால் மட்டுமே அவனை கிழித்து உகந்தான். பிறகு சங்க சக்கரங்களுடன் ஆச்சரியமாக சேவை சாதிக்க அப்படிப்பட்ட தேஜஸோடு கூடிய ஸ்ரீ நரசிம்மாவதார பெருமான் அவன் கவராத அவன் என்னுடைய வலைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவன் ஏற்றுக்கொள்ளாத அவனுக்கு உபயோகப்படாத என்னுடைய வரி வலையால் எனக்கு எந்த தேவையும் இல்லை என்பதாக சாதிக்கிறார். இப்பொழுது தன்னுடைய ஆபரணத்துக்கு வந்திருக்கிறார். வரி வலை என்றால் கையில் இட்டிருக்கக்கூடிய வலை, அதுவே வரினா சின்ன சின்ன கோடோடு இருக்கும், வலையில பல டிசைன் எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன கோடுகள்லாம் இருக்கும், அதோடு இருந்தால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், அப்படிப்பட்ட வலை, வரியோடு கூடிய வலை தான் வரி வலை. இந்த வரி வலை தேவையில்லை, தன்னுடைய ஆபரணத்துக்கு வந்திருக்கிறார் இப்பொழுது. தன்னுடைய அழகு, தன்னுடைய தேஜஸ், இதையெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தவர் ஸ்ரீ நரசிம்மாவதார பெருமையை எத்தனை சொன்னாலும் சொல்லி முடியாது. விஷயம் ஒண்ணுதான், ஸ்ரீ கிருஷ்ணாவதார லீலை போல அற்புதமான ஆயிரக்கணக்கான லீலை என்பது கிடையாது. ஸ்ரீ ராமாவதாரம் போல எத்தனையோ தீர்க்ககாலம் சொல்ல வேண்டிய சரித்திரம் என்பது கிடையாது. ஏதோ கொஞ்ச காலம் நடந்த ஒரு அவதாரம், ஆனால் அதன் பெருமையை மட்டும் எத்தனை நாள் வேணாலும் சொல்லிக் கொண்டிருக்கான் என்பதாக அளவற்ற பெருமை இருக்கான். என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்பதாக ஆழ்வார் அழகாக அளிச்சில அந்த ரீதியிலே இப்பொழுது இந்த பாசுரத்திலையும் இருக்கு பாருங்க. கிளறொழியால் குறைவில்லா அரியுருவாய் கிளர்ந்து எழுந்து, நரசிம்ம அவதாரமே
ஒரு கிளர்ந்து எழுந்த ஒரு அவதாரம். மெதுவாக ததச்சத் துவாதசே மாசி சைத்ரே நாவமிகே திதம்னு 12வது மாசத்திலே கௌசல்யனுடைய திருவயிற்றிலிருந்து மண்ணுபகழ் கௌசலேதன் மணிவெயிலு வாய்த்தவனாக எம்பெருமான் 12 மாசம் அந்த மணி வயிற்றிலே இருந்து பிறகு அவதாரம் பண்ணான் அப்படிங்கிறது கிடையாது. இல்ல 7 குழந்தைகள் தேவிகளுடைய கர்ப்பத்திலே வந்தப்புறம் 8வது குழந்தையாக கர்ப்பவாசம் நன்றாக பண்ணி 10 மாசம் கர்ப்பவாசம் பண்ணி அதுக்கப்புறம் சிறைச்சாலையிலே கண்ணன் அவதாரம் பண்ணான் என்பதாக அங்கு கதை. இதெல்லாம் மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு அவதாரங்கள். ஆனால் கிளர்ந்து எழுந்து ஒரு க்ஷண காலத்துல வேகமாக திடீர்னு வந்து எதிர்ச்சாகரே அப்படின்னு தேவிகன் சொல்ற மாதிரி எதிர்ச்சையினாலே வந்த அவதாரம் திடீர்னு நடந்துருக்கும். திடீர்னு நடக்கும் பெருமாளுக்கே தெரியாது எப்ப அவதாரம் பண்ணணும் என்பதா. பெருமாளே அவதாரம் கட்சணம் பண்ணுங்கிறதுக்காக அவதாரம் பார்க்கல. பிரசாதன கடல்லேருந்து கடல்ல தள்ளின போதும், மலையிலேருந்து உருட்டின போதும், விஷம் கொடுத்த போதும், அக்னியிலே இச்ச போதும், ஆயுதங்களால் அடித்த போதும், யானைகளால் எதிர வைத்த போதும் எப்பவும் பெருமாள் அவதாரம் பண்ணல. ஆனா காப்பாத்தின்னு இருந்தார். திடீர்னு அவருக்கே தெரியாமல் அவரே அவதாரம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம். ஏன்னா இங்க ஹரி இருக்காரான்னு கேட்டா இருக்காருன்னு பிரஹ்லாத் தெரியல. பிரஹ்லாத் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, இல்ல நான் இருக்கேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, கட்டாயமா இருக்கார், தீர்மானமா இருக்கார் அப்படின்னு சொல்லி. இந்த தூண்ல மட்டும் இல்ல உனக்குள்ளையும் இருக்கார். அப்போ அந்த பிரஹ்லாதன் சொன்னாருங்கிறதுக்காக உடனே வந்தாருன்னா அவன் உடனே தூண தட்ட அவர் உடனே அங்க வந்தா அதான் கிளர்ந்து எழுந்து. சில பேர் படுக்கையிலேருந்து மெதுவா எழுந்துப்பான், சில பேர் கிளர்ந்து எழுந்துப்பான். மெல்ல எழுந்துன்னு திருப்பாவிட்டு சொல்ற, மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம், மெல்ல எழுந்து ஹரின்னு சொல்லணும். ஆனால் படான் உருட்டி விட்டா மாதிரி வேகமா எழுந்து நாளை அழித்து அலா வடிக்கிறது ஒரு வேடிக்கைக்கு சொன்னேன். ஆனால் அரியுருவாய் கிளர்ந்து எழுந்து அழகா சொல்ற பாருங்க, சிரித்தது ஹிங்கம்ங்கிற கம்பன் அட்டகாசம் முதல்ல ஆனா அட்டகாசம் அட்டகாசத்தோடு கூட நரசிம்மாவதார பெருமாள் வேகமா வர்ற பிளந்தது உடனே சிரித்தது, கம்பம் பிளந்தது உடனே சிரிப்பு சத்தம் கேட்கறது, வேறு சிம்மர் வெளியிட்டா உடனே விழுத்திருந்தது. கிளரொளியால் குறைவில்லா, அந்த ஒளியினாலே ஒரு குறையும் இல்லாத நரசிம்மாவதாரம், அதாவது தேஜஸ், அந்த தேஜஸ்னாலே எந்த குறையும் இல்லையா. அதி துஷ்சகமாய் யுகபதுதி தினகர சதசகஸ்ர தேஜஸ் சதிருஷமாயிருந்த தேஜஸ்வி உடையது ஒரு அரியுருவாய் கிளம்பெழுந்து என்பதாக பிள்ளா சாதிக்கிறார். தாங்க முடியாமல் ஒரே சமயத்திலே 100,000 சூரியன் வந்து சேர்ந்தால் எத்தனை பிரகாசமாக இருக்குமோ அத்தனை பிரகாசத்தை உடைய ஒரு அட்டகாசம் மாத்திரம் இல்ல, ஒரு பிரகாசம் அவனால பார்க்கவும் முடியல. நிசிமாவதார பிரகாசத்தை பார்த்தா கண் கூசர்கள் பார்க்க முடியல. அட்டகாசத்தினாலே ஹிருதயம் விடிச்சு போடும் போல காதை பிளக்கக்கூடிய சப்தம், அதி துஸ்ஸகமாய் யாராலையும் தாங்க முடியாத அளவு, அப்படி ஒரு தேஜஸ்வரு கூட பகவான் வந்து அவதாரம் பண்றார். யுகபதுதி தரகான வார்த்தை, ஒரே சமயத்துல 1,000 கோடி சூரியன் வந்திருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட தேஜஸை உடைய அப்படின்னு. அதான் கிளறொளியால் குறைவில்லா, கிளர் அதிகமான மேலே மேலே வளர்ந்து கொண்டிருக்கிற ஒளியினாலே குறைவில்லாத நிரவதிக தேஜஸ் கமானா சுருக்கமா தாக்கி சந்திக்கிற பாருங்க, அந்த தேஜஸ் அதை இந்த அளவுதான் யாராலையும் கணக்கிட முடியாத அளவு உயர்ந்த தேஜஸ் என்பதாக இருக்கும், மிக அதிகமான தேஜஸ் என்பதாக இருக்கும். பகவானுடைய திருமேனியிலே அப்படிப்பட்ட தேஜஸ் உண்டு பொதுவாக. இங்கே நிசமாதாரத்திலே விசேஷமாக இருக்குன்னு அனுபவம், கிளறொளியால் குறைவில்லா அரி எருவாய் கிளர்ந்தெழுந்து, அரினா சிம்மம், சிம்ம ரூபத்திலே இல்ல சிம்ம ரூபத்திலே கிளர்ந்தெழுந்து கிளர்ந்து அதிருஷ்டனாய், ரொம்ப ரோஷத்தோடு கூட ரோஷம் அப்படிங்கிறா, ஹிரண்ய விஷய நிரவதிக ரோஷத்தாலே அத்தியந்தம் அனைபவனீயமாய். ஹிரண்ய கசிபு விஷயத்துல அத்தனை கோபமா இந்த பிரகலாதனை என்னென்ன படாது பாடு பத்தினாரோ ஹிரண்யகசிபு அத்தனையும் பொறுத்திருந்திருக்கார் பெருமாள்.
ஏன்னா பிரகலாதன் பகவானுக்கு எத்தனை வேண்டியவன், அவருக்கு அந்த பிரகலாதனுக்கு இத்தனை அபசாரம் பண்றான்னா அவன் அடியோட வேண்டாதவன். பிரகலாதன் வேணா அவர் ஒன்றும் பண்ணாம விடலாம், ஆனா பகவான் தயாரா இல்லை. என்ன கஷ்டம் ஒரு வழி பண்ணணும், அதுக்கு என்ன உபாயம் தான் யோசிச்சுட்டு இருக்கா. திடீர்னு ஒரு உபாயம் இப்ப அமைஞ்சிருக்கு, ஒரு வியாதி வந்துட்டு பட்டுன்னு வர வேண்டியதா போய். ஆனால் அப்படி ஒரு ரோஷம் உள்ளுக்குள்ள இருக்கான், இல்லாட்டா ஒருத்தனை கொள்றதுக்கு ஒரு அவதாரம் வேணுமா, கிரண்யகசிபுவை கொள்றதுக்கு ஒரு அவதாரம், உண்மையில பிரகலாதனுக்கான அவதாரம். ஆனா கூட சாமான்யமாக அனுசந்தானம் பண்ணுபவர்கள் கிரண்யகசிபுவை கொள்றதுக்குன்னு பார்த்தா அவனை கொள்றதுக்கு ஒரு அவதாரம் தேவையானா வேணும். ஏன்னா எத்தனை பாடுபடுத்தினான் அவன் பிரகலாதன், கிரண்ய விஷய நிரவதிக ரோஷத்தாலே. எப்படி சிம்மாவதாரத்திலே தேஜஸ் என்பது நிரவதிகமாக இருக்கிறதோ எல்லை இல்லாமல் இருக்கிறதோ, அப்படியே கோபம் என்பதும் எல்லை இல்லாமல் இருக்கு. அந்த கோபம் அழகாக இருக்கு, ஆசிரியர்களுக்கு பொறுக்க முடியாமல் இருக்கு, எதிரிகளுக்கு அதி உற்சகமாய் அப்படிப்பட்ட அரியுருவாய் கிளர்ந்து எழுந்து, அப்படி கிளர்ந்து எழுந்து வேகமாக ஒரு அவதாரத்தை பண்ணி கிளருளிய இரணியனது அகல் மார்பம் பிடித்து உகந்த இரணியன் இருக்கானே கிரண்யன், கிரண்ய கசிபு அவனுடைய மார்பை கிழித்து ஒரு நகத்தினாலே கிழித்து அகல் மார்பம் அது அகலமான மார்பம் சாதா பார மாதிரி இருக்கும், கிளருளிய அண்ணா வளர்ந்து இருக்கக்கூடிய பிரகாசத்தோடு கூடிய இரணியன், இரணிக்கும் கிரணொருளியும் போட்டார், ரிஷிமனுக்கும் கிளர்வழியும் போட்டார். ஏன்னா இவருக்கு இந்த இரணியனுக்கு அவர் தான் வரணும், வேற யாரும் சமமாகாது, அப்படிப்பட்டவன் இவன். இவனும் எத்தனையோ தபஸ் எல்லாம் பண்ணி நல்ல புத பராக்கிரமங்களை எல்லாம் சம்பாதித்து வச்சிருக்கான். அதனால எப்படி ஆனால் அழகாக சொல்வார்கள், அவதாரங்களிலே அதாவது பக்தர்களிலே பிரகலாதனுக்கு சமமானவர் யாரும் கிடையாது, அசுரர்களிலே கிரண்யகசிபு சமமானவர் யாரும் கிடையாது, அவதாரங்களிலே ரிஷிமுனுக்கு சமமானவர் யாரும் கிடையாது என்பதாக சொல்வார். அந்த ரீதியில இவன் அளவு வரம் கேட்டு வாங்கினவனும் யாரும் கிடையாது, இவன் அளவு பராக்கிரமம் உள்ளவனும் யாரும் கிடையாது, லோகம் மொத்தமும் பிரபஞ்சம் மொத்தமும் பயந்துருக்கு கிரண்யகசிபு கிட்ட. தேவர்கள் மகர்ஷிகள் நாரதாதி மகர்ஷிகள் மொத்த பேர் பயந்துருக்கா, கிரண்யகசிபுக்கு பயப்படாதவன் ஒருத்தரே ஒருத்தர் தான், அது பிரகலாதன், அவன் தான் உண்மையிலேயே பக்தன். அதனால உண்மையான பக்தன் கேட்டா நல்ல தீவிரமான உண்மையான பக்தன் தான் பிரகலாதன் தான் சொல்றது. ஏன்னா லோகம் மொத்தம் பயந்த போது துளி கூட பயம் இல்லாமல் இருந்தான் அவர். அதனால அந்த ஹிரண்யனுக்கு ஏற்றதான ஒரு அவதாரம் இல்ல, அந்த நரசிம்ம அவதாரத்துக்கு ஏற்றதான அசுரன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி கிளருளிய இரணியன் அது அகல் மார்பம் கிழித்துகந்த, அகல் மார்பம் கிழித்துன்னா அழகான வார்த்தை, மார்பத்தை பிளக்கணும். ராமாவதாரத்தை பெருமாள் ஒரு அஸ்திரம் பிரயோகம் பண்ண தாட்டையினுடைய மார்பை பிளந்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ தாட்டையினுடைய மார்பு கல்லு போல இருக்கான், அத்தனை கல்லு போல திடமான ஒரு மார்பு, அந்த மார்பை பெருமாளுடைய அஸ்திரத்தினாலே போட்டு அதை பிளக்க. ஆனால் இவர் அஸ்திரத்துக்கு என்ன பலம் அப்படின்னு கேட்டா வாழைப்பழத்துல ஊசி செரியின மாதிரி போடுறான், அது அத்தனை லாகமா போறது அந்த கல்லு போன்ற மார்பினாலே மார்பில அப்படிங்கிற அவள் உடம்பு அத்தனை திருடம், காலடி எடுத்து வச்சாங்க எந்த இடத்துல காலடி எடுத்து வைக்கிறாலும் அந்த இடத்துல ஒரு குளமே வருமா, அந்த அளவு திருடம் அவள் மாற்றி அனாயாசமாக அந்த பெருமாளுடைய அஸ்திரமானது உள்ளு பின்ன போய் மார்பை குத்தி கிழித்து உள்பக்கமாக முன்பக்கமாக போய் பின்பக்கமாக திரும்பி வந்து அத்தனை பராக்கிரமம் பெருமாளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரியாக இந்த ஹிரண்யகசிபு இருக்கானே இவருடைய மார்பு அப்படிப்பட்டது, இதுவும் ஒரு பெரிய பாறை, இதை பிளக்கணும் அப்படின்னா பெரிய ஒளியும் கோடாரியும் கடப்பாரியும் இன்னும் மலையை பிளப்பதற்கு என்னென்ன சாதனங்கள் வேண்டுமோ அப்படிப்பட்ட பெரிய பெரிய சாதனங்கள் கொண்டு வந்து தான் பிளக்க முடியும், கேட்டா பிளக்க முடியாது. ஆனானப்பட்ட ஐராவத யானை தன்னுடைய தந்தத்தினாலே முத்தினால், இவன் மார்பினாலே தந்தத்தை முத்தினா யானை தந்தம் உடஞ்சு போகும், இவன் மார்பு அப்படியே இருக்கும், அப்படிப்பட்ட மார்பு உடைய
அந்த அகல் மார்பம் கிழித்து அதை நார் போல கிழிக்கு, நார் கிழிக்கிற மாதிரி கிழிச்சுட்டேன். அனாயாசமா நகத்தினாலே கிள்ளி நாரை கிழிப்பா. வாழையில பார்த்தா தெரியும், வாழைமரம் பக்கத்துல நிக்கிறோம் யாரை பார்த்தாலும் தெரியும். இல்ல வாழைத்தண்டு அகற்றி பாருங்க, அகற்ற வச்சு சும்மா இருக்கணும், அப்படி கிழிச்சு மேல நாரு கிழிப்பானு. அது போல அனாயாசமாக தன்னுடைய நகத்தினாலே நாரு போல அதை கிழித்து உகந்து அதுல ஒரு சந்தோஷம். அதிபல பராக்கிரமனான ஹிரண்யனை தன் திரு உயிராலே பிளந்தருளி பிரகிருஷ்டனாய் சந்தோஷம். ஏன்னா இந்த மார்புக்குள்ள பிளந்து உள்ளுக்குள்ள பார்த்து அலைந்து பிரகலாதனை கொள்வதற்கு இந்த மார்புல என்ன இருக்கு? அதாவது பிரகலாதனை கொல்லணும்னு நினைக்கிறான் இல்லையா அந்த மார்புல, அப்ப அந்த மார்புல அந்த நினைவு இருக்கா? இன்னும் இன்னும் பிரகலாதன் மேல கோபம் இருக்கா என்பதாக பார்க்கிறான். கிளருளிய இரணியனது அகல் மார்பம் கிழித்து உகந்த உகந்த ஆசிரித விரோதி நாசத்தாலே கிருஷ்ணனான ஆசிரித விரோதி பிரகலாதனுடைய சத்ரு போனான் இல்லையா, அதனாலே ஒரு சந்தோஷம். வா இனிமே பிரகலாதன் நிம்மதியா இருக்கட்டும். பிரகலாதன் என்னைக்கு நிம்மதியா தான் இருக்க, இனிமே பெருமாளுக்கு நிம்மதி. அப்போ கிளருளிய இரணியனது அகல் மார்பம் கிளந்தொழி அகல் மார்பம் கிழித்துகந்த வளருளிய கனலாழி வளம் புரியன் மணி நீலா மிகத ஹிரண்ய நாகையாலே பிரசாந்த அசேஷ ரோஷனாய் அதனாலே அதிசீதல சர்வானுகூல நிரவசிக தேஜோ விசிஷ்டராய். அதாவது அழகா சொல்ற வளர் ஒளி நன்னாக இந்த ரிஷிமனுடைய ஒளி பிரகாசம் இன்னும் வளர்ந்துட்டே இருக்கான் வளர் ஒளியா அப்படிங்கிற. அதுக்குதான் பிள்ளை அர்த்தம் சாதிக்கிறார். என்ன பிரகாசம் கேட்டா ரொம்ப கோபத்தோட இருக்க இல்லையா, தேஜஸ்வியும் அத்தனை கோபம் இருக்கு, அந்த கோபம் மொத்தமும் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் தேஜஸ் வந்து வருதான் மறுபடியும் இயற்கையான தேஜஸ் இருக்கட்டும். அப்புறம் கோபம் வந்து அப்புறம் அந்த கோபம் போனப்புறம் பார்த்தா அழகா இருக்கு. நிகத இரண்ய நாக யாவலே இரண்டு கஷ பண்ண முடிச்சப்புறம் ரோஷம் மொத்தமும் போச்சு. பிரகாசனை சத்து ஒழிந்தான். அதனாலே அதிசீத்தர சர்வானுகூல நிரவசிக்க தேஜோ விசிஷ்டனாய் இப்படிலாம் சாதிக்கிற பார்க்கணும். ரெண்டு தேஜஸ் இருக்கு பெருமாளுக்கு. ஒண்ணு அதி துஸ்தகமான ஒரு தேஜஸ், கிட்ட கூட யாரும் நெருங்க கூட முடியாது, கண்ணால பார்க்க கூட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ். ரெண்டாவது அதி சீதளமான தேஜஸ், சந்திரன் சூரியன் போல வச்சுக்கோங்க. சந்திரனுடைய தேஜஸ் தாங்க முடியாம இருக்கு, சூரியனுடைய தேஜஸ் தாங்க முடியாம இருக்கு, சந்திரனுடைய தேஜஸ் தாங்க முடியும் குளிர்ச்சியா இருக்கு. அந்த மாதிரி ரெண்டு தேஜஸ் பெருமாளுக்கு இருக்கான். ரெண்டுமே எல்லையற்ற தேஜஸ், சந்திரன் மாதிரி ஒண்ணும் இல்லாம அப்படி அர்த்தம் இல்லை. அது மாதிரி சொல்ற சூரியனுடைய தேஜஸ் சந்திரன் மாதிரி குளிர்ச்சியா இருந்தா பிரகாசமா குளிர்ச்சியா ஒன்றுதான் எப்படி இருக்கும்? சூரியனுக்கு பிரகாசம் அதிகம் ஆனா குளிர்ச்சி கிடையாது, சந்திரனுக்கு குளிர்ச்சி அதிகம் ஆனா பிரகாசம் குறைவு. ஆனா சூரியனுடைய தேஜஸ் சந்திரனுடைய குளிர்ச்சியோட கலந்து வந்தா எப்படி இருக்கும்? நல்ல தேஜஸும் இருக்கும் நல்ல குளிர்ச்சியும், அப்படி பகவான் இருக்கார். கதிர்மதியம் போல் அப்படின்னு ஆண்டவர் சாதிக்கிறார் இல்லையா. அப்ப அந்த மாதிரி ரீதியில ரெண்டும் இருக்கு. நரசிம்ம அவதாரத்தில் ரெண்டையும் பார்த்தாங்க. எப்படிங்க சொன்னா முதல்ல வந்து இரண்யனை கொல்லுவதற்கு முன்னாடி ஒரு ரோஷத்தோட இருப்பது அப்ப இருந்த தேஜஸ், அதுக்கப்புறம் இரண்ய சம்ஹாரம் ஆன உடனேயே ரோஷம் எல்லாம் போனப்புறம் அப்போ அதிசீதல சர்வானுகூல நிரவதிக தேஜோ விசிஷ்டனாய், ரொம்ப சீதளமான ஒரு தேஜஸ் குளிர்ந்த தேஜஸ். இது இதுலயும் எல்லையற்ற, இதுவும் நிரவதிகம் அதுவும் நிரவதிகம் இதுவும் நிரவதிகம். நிரவதிகம்னா அவதி இல்லாதது, முடிவு இல்லாதது, எல்லை இல்லாதது, சர்வானுகூல எல்லாருக்கும் அனுகூலமான தேஜஸ் இது. அது சத்ருக்களுக்கெல்லாம் பிரதிகூலமானது, இது எல்லாருக்கும் அனுகூலமான ஒரு தேஜஸ் அப்படிங்கிற. இத வந்து ஆழ்வார் அழகாக சாதிக்கும் போது வளருளியான், அதாவது மணி நீல வளருளியான்னு சாதிக்கார். வளருளிய கனல ஆழி வளம் புரியன் மணி நீல வளருளியான், மணி நீலன்னு பதம் சேர்த்து சாதிக்கிறார்.
அதனால நீல கல் போலே, நீல ரத்தன கல் போலே அதுக்கும் ஒரு தேஜஸ் உண்டு. அது போல ஒரு தேஜஸ், அது எத்தனை குளிர்ச்சியான தேஜஸ், எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தேஜஸ், ஒப்பற்ற தேஜஸ், அப்படிப்பட்ட தேஜஸ் உடையவன் நரசிம்மன் என்பதாக முதலிலே கிளருளியால் அப்படின்னும் முடிவிலே வளருளியான் அப்படின்னும் அழகான ரெண்டு பதத்தை ஆழ்வார் இங்கே நமக்காக சாதிக்கிறார். அதை பிள்ளை அழகாக கோயில் எடுத்து காமிக்கிறார். முன்னாடி இருந்த தேஜஸுக்கும் பின்னாடி இருந்த தேஜஸுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு. அப்படி மணி நீல வளருளியான் கவராத அப்படின்னு சாதிக்கிறார். இங்க சாட்சாசம் அழகா சாதிக்கிறார். நிசிம்மன் தவள வர்ணனாயிருக்க மணிநீல வளருளி என்பானேன் என்ன, இது சாந்தரோஷத்துவ காரியமான சீதள தேஜஸ்வமாத்திரபரம் என்ப காட்டுவைக்காக உகந்த என்கிறதோடு இத்தை அன்வயித்து தாற்பரியம் அருளி செய்கிறார். அதாவது உகந்த என்றுக்குள் அப்படியே சேர்த்திருந்தார். ரொம்ப சந்தோஷமா இருக்கான் திசைன்னு கிணநேசு போயாச்சு. அந்த சந்தோஷத்தினாலே இப்ப எல்லாம் ரோஷங்கள் எல்லாம் போயிருக்கு. சந்தோஷம் நல்ல சந்தோஷம் வந்துட்டு வச்சுக்கோங்க, இருந்த கோபம் எல்லாம் மொத்தமும் போயிடும், எல்லாம் போயிருக்கு. கோபம் எல்லாம் போன அப்புறம் இந்த இந்த மணி போன்ற மணி நீல கல் போல ஆச்சரியமான ஒரு தேஜஸ் ஒன்று வந்திருக்காங்க. அப்படி அழகா அழகா வியாக்கியானம் செய்தார். அதுக்கப்புறம் இங்கே வளருளிய கனலாழ் வளம் புரியன் அப்படின்னு ஒன்று. கனல் ஆழி அக்னி போன்ற சக்கரம், வளம் புரி சங்கம், வளம் புரியன் சங்க சக்கரத்தை உடையவன், வளருளிய வளர்கின்ற ஒளியோடு கூடிய, ஒளியன்னா ஒளியன் அர்த்தம், ஒளியன்னா ஒளி ஒளியுடையவன் என்பதாக அர்த்தம். சங்கம் சக்கரம் இதோடு கூட பெருமாள் சேவை சாதிக்கிற பின்னர் பெருமாள் அவதாரம் பண்ணி நகத்தினாலே கிழிச்சுட்ட சங்க சக்கரத்துக்கு இங்க வேலை இல்லை. ரொம்ப தேவையா இருந்தா தான் சங்க சக்கரங்கள்லாம் வரும். தேவைப்பட்ட போது கிருஷ்ணாவதாரத்திலே சங்கத்தை எடுத்திருக்கார், தேவைப்பட்ட போது கிருஷ்ணாவதாரத்திலே சக்கரத்தை எடுத்திருக்கார். ரொம்ப தேவையா இருக்கும்போது அதெல்லாம் வரும். ஆனா நிசிம்மாவதாரத்திலே பெருமாளுக்கு எதுவுமே தேவையில்லையா, ஏன்னா திரு நகங்களிலே பஞ்சாயுதங்கள் என்பதாக சுவாமி சாதித்தார். இந்த நகங்களே பஞ்ச ஆயுதங்கள் செய்யற காரியத்தை இதுவே செய்யறதான். அப்படி இருக்கும்போது அப்படி பின்னாடியாக உடனே அந்த சங்கமும் அந்த சக்கரமும் ஆயுதங்களிலே பிரதானமான ரெண்டு ஆயுதங்கள் ஆழ்வார்கள் என்பதாக சம்பிரதாயத்தில் அருளி செய்வார்கள். இந்த சங்க சக்கர பாஞ்சஜன்ய ஆழ்வார், சுதர்சன ஆழ்வார், ரெண்டு பேரையுமே சங்க ஆழ்வான் சக்கரத்தாழ்வார் ரெண்டு பேரையுமாக அப்படிப்பட்ட ஆழ்வார்களாக பெருமாளுக்கு கைங்கரியம் செய்பவர்கள். பெருமாள் எந்த அவதாரத்திலும் சத்து சம்ஹாரம் பண்ணணும்னா முதலிலே வந்து நிற்பவர்கள் இந்த சுதர்சனாழ்வானும் சங்கத்தாழ்வானும். ஆனா இப்ப என்ன ஆச்சு கேட்டா, இவர்கள்லாம் வருவதற்கு முன்னாடியே இவர்களை விட்டு இவர்களை உபேட்சித்து எம்பெருமான் தன்னுடைய நகத்தினாலேயே அந்த இரண்டு மார்பத்தை கிழிச்சுட்டான். ரொம்ப நாளாகவே சுதர்சன ஆழ்வார் கரள்யோ அவருக்கு ஒரு ஆசை, என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஹிரணியனை சம்ஹாரம் பண்றதுக்காக பெருமாள் போவார். போகும்போது என்னை கூட்டம்தான் போவார். ஏன்னா இந்த படவா இருக்காள் ஹிரண்யகசிபு, இவனை வேற எதாலையும் பிளக்க முடியாது. இவனுடைய மார்பு இருக்கே அது அத்தனை திருடமானது. ஆக பகவான் என்னை கூட்டு கொண்டு போய் இந்த ஹிரனுடைய மார்பை பிளப்பார். அதனாலே அந்த சக்கரத்தாழ்வார் இப்படியாக நினைத்து கொண்டு ஆனந்தமாக என்னைக்கு அவர் போக போறாரோ, யார்கிட்ட போய் அவதாரம் பண்ண போறாரோ, எப்படி அவதாரம் பண்ண போறாரோ, நாம எப்படி போகணுமோ, நம்ம எப்படி பகவான் உபயோகப்படுத்திக் கொள்ள போகிறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துட்டே இருக்கார். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்திலே திடீரென்று அறியுருவாய் கிளர்ந்து எழுந்து உடனே அவதாரம் பண்ண அதே வேகத்துல அந்த ஹிரண்யகசிபு பிடிச்சு இழுத்துட்டு போய் வேற எந்த ஆயுதத்தை நினைத்து பார்ப்பதற்கெல்லாம் கூட சமயமே இல்லை பெருமாளுக்கு. ஏன்னா அவன் சொன்ன சமயம் வந்துருக்கு அந்த அந்த சமயத்துல, அதாவது இரவிலும் கூடாது பகலும் கூடாதுன்னு சொன்னான் இல்லையா. அப்ப அஸ்தமன காலத்துல பெருமாள் அனுபவம் அவதாரம், அந்த அஸ்தமன காலத்திலே அவனை சம்ஹாரம் பண்ணிடணும், அவதாரம் பண்ண சமயத்திலே சம்ஹாரம் பண்ணிடணும். அதனாலே சங்கத்தையும் எதிர்பார்க்கவில்லை, சக்கரத்தையும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு சங்கு ஓதிக்க அதுக்கப்புறம் சக்கரத்தினால பிரயோகம் பண்ணி அதெல்லாம் எதுவுமே பண்ண எதற்கும் சமயம் இல்லை. நேர இழுத்து போட்டு மடியில கிடத்தி அவனை வீர சயனமாக அவனை மடியில வச்சுட்டு பிடிச்சவ மார்பு நகத்தினாலேயே, வேற எதுவுமே வேண்டாம், இரு நகங்களே போருமா இருந்தது, அந்த நகத்தினாலேயே கிழித்து கிழித்து விட்டார். இந்த விஷயத்தை
கேட்டுக்கொண்டிருந்த அல்லது பார்த்து கொண்டிருந்த சக்கர தாழ்வாருக்கு இப்படி இருக்கும். அவர் எத்தனை ஆசையா இதுக்காக காத்துட்டு இருந்தார், இத்தனை ஆசையா காத்தணும், ஒரு கைங்கரி மன்னனும் சொல்லிட்டு இத்தனை ஆசையா காத்துட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து ஆசுல மொத்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா. ஒருத்தரே கோயில இருக்க பெருமாளுக்கு விசேஷமாக கைங்கரி மன்னனும் ரொம்ப ஆசையோடு கூட ரொம்ப பாதிப்போடு கூட இன்னைக்கு பெருமாளுக்கு இந்த கைங்கரி மன்னனம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். அவர் வரைச்சு பார்த்தா அதுக்குள்ள எல்லாம் ஆயிடுச்சு, பெருமாளுக்கு கைங்கரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவர் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரே கோபமாகும். ஏ சுவாமி நான் தானே பண்ணணும்ன்ற நீர் ஏன் பண்ணீர் அப்படின்னு கோவிச்சிருந்தாருன்னா அது ஒரு விதத்துல ஒரு சாத்விகமான ஒரு கோபம், போட்டியினாலே இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு, நம்ம பண்ணணும்னு இருக்கச்சா அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாத போயிடுது, கைங்கரிய பாக்கியம் இல்லாத போயிடுது அப்படின்னு. அதே மாதிரியாக சுதர்சனாழ்வான் இந்த நிசிம்ம அவதார இந்த அவதாரத்தான் ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணக்கூடிய உத்தமமான ஒரு கைங்கரியம் நமக்கு கிடைக்க போகிறது, இது யாருக்குமே கிடைக்காது நமக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது எம்பெருமான் சங்கல்பத்தினாலே ஒண்ணுமில்லாத நகம் ஆயுதமே இல்லை, பஞ்சாயுதத்துல சேர்த்து இல்லை, ராமாவதாரத்திலேயாவது வில்லு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு போது பஞ்சாயுதத்துல சேர்த்து இல்லாத ஒரு நகம், அந்த நகத்தை எடுத்து எம்பெருமான் சங்கல்பத்தினாலே அதை நிறைவேற்றி கொண்டான் அப்படின்னும் போது கோபம் வந்துருட்டான் அவருக்கு. அதனாலே அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டான்னா ரோஷத்தோடு இருக்கார், அவர் பிரகாசிக்கிறார், ஏற்கனவே அவர் சூரியகோடி சமப்பிரபன் பிரகாசிக்கக்கூடியவர், ஆனால் இப்போ இன்னும் பிரகாசத்தோடு கூட இன்னும் ரோஷத்தோடு கூட அந்த சக்கரத்தாழ்வான் நிசிம்மாவதாரத்திலே பெருமானுடைய கைகளிலே ஏறி வீட்டி இருக்கிறாரா அப்படின்னு. திரு உயிர்களாலே முந்தளவே ஹிரண்ய பக்ஷஸ்தலம் விதாரிதமாகையாலே சதர்த்தமான சோத்யோகம் நிர்விஷயமாதலால் அதிப்பிரவிருத்த ரோஷாத்வனித சங்கச்சக்கராதி திவ்யாயுதோ திவ்யாயுத உபேதனா இருந்தவன் அப்படின்னு சுதர்சனம் வாழ்ந்திருந்தீங்கள். அதிப்பிரவிருத்த ஏற்கனவே கனலாகி கனல்னா அக்னி, அக்னி போன்ற ஒரு ஆழி சக்கரம், சக்கரத்துக்கு அக்னியின் திருநாமமே உண்டு சாஸ்திரங்கள்ல, அப்படி பவித்திரவித் அக்னிஹி அக்னியர்வாவ நேமிஹி அப்படிலாம் சொல்றோம், அக்னிதான் நேமி சக்கரம் அப்படின்னா சுவாமி தேசிய இந்த இடத்துல அழகாக வியாக்கியானங்களை சகிச்சிருக்கேன். அதனால அக்னி மாதிரியான அக்னியே ஆன ஒரு பிரகாசிக்கக்கூடிய அந்த வள கனலா அழி வளருளிய கனலா அழி வளர்ந்திருக்கக்கூடிய பிரகாசத்தோடு கூடிய கனலாழி சக்கரம் வளம் புரியன் சங்கமும் சாதாரணமானவர் இல்லை, அவரும் இப்படிதான் காத்துருக்க. சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய துவனி இருக்கொள்ளியோ அதை கேட்டாலே மார்பு பிளக்கணும் அவருக்கு ஆசை, கிரண்னுடைய மார்பை பிழைப்பதற்காக பெருமாள் சக்கரத்தை கூட எடுக்கக்கூடாது, சங்க துனியை கேட்டே ஹார்ட் அட்டாக் வரணும் மார்பு பழக்கம் எடுனா சகோஷோ தார்த்தராஷ்டிரானா ஹிருதயானி வேதார இதுன்னு சொல்ற அந்த கௌரவ சேனையை அன்னைக்கு சம்ஹாரம் பண்ணுவதற்காக பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணார்னா ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னா, ஆயுதத்தை எடுத்து போர் புரிய மாட்டேன்னா, ஆயுதத்தை எடுத்து போர் புரியல ஆனால் தன்னுடைய பாஞ்சதன்யம் ஹிருஷிகேசாகன்னு சொல்ற மாதிரி பாஞ்சதன்யத்தை எடுத்து படுத்து ஊத அந்த துவனியை கேட்டு கௌரவர்கள் எல்லாரும் ஹிருதயத்திலே பிளவுபட்டார்கள், ஹிருதயத்திலே அட்டாக் வந்துடுச்சு, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னா, ஆனா பாஞ்சதன்யத்தை ஊதுறான திருப்பி ஆயுதம் எடுத்துட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம், அந்த பயத்தினாலேயே அவர்களுக்கு அன்னைக்கே ஹார்ட் அட்டாக் வந்தார், அதுக்கப்புறம் கொள்றதெல்லாம் வெறும் சாத்துதம் அப்படின்னு சொன்ன மாதிரி கௌரவர்களுடைய மார்பை எப்படி பாஞ்சஜன்ய நாதத்தினாலே கிருஷ்ண அவதாரத்திலே பிளக்கிறாரோ அந்த மாதிரி சத்துக்களுடைய மார்பை பிளக்கக்கூடிய அளவு ஒரு நாதம் பாஞ்சஜன்ய சிம்மநாதம் போல, சிம்மம் எழுந்து மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டதுன்னா அந்த சத்தத்தை கேட்டு காற்றிலே அங்கங்க மூலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாம் அப்படியே கொலை நடுங்கி போகும், சிம்மம் வந்தாச்சுன்னா ஏன்னா வேட்டையாட வந்துட்டார், அவர் வந்தாச்சுன்னா என்னானாலும் தப்பிக்க முடியாது, அப்போ எந்த பக்கம் ஓடலாம், எங்கே இந்த சத்தம் வந்தது, எந்த பக்கம் ஓடலாம்னு மான் நாய் முதலான மிருகங்கள் எல்லாம் யானை உட்பட எப்படி தப்பித்து ஓடலாம்னு வழி தேடுமோ அந்த மாதிரி பகவானுடைய பாஞ்சஜன்ய நாதம் இருக்கு இல்லையா, அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் அதாவது சத்துக்களுக்கெல்லாம் ஹிருதயங்கள் பிளக்குமா அப்படின்னு அப்படிப்பட்ட கைங்கரி. அப்போ இரண்யகசிபனுடைய மார்புதான் பிரசித்தமாச்சேன், கிளரொளியை இரண்டியனது அகல் மார்பம், அந்த மார்பை பிளக்கணும்னா பாஞ்சஜன்ய நாதம் தான் வேணும், அதை பகவான் கட்டாயம் கொண்டு போகணும்
அதனாலே நாம் அந்த கைங்கரியத்தை பண்ணலாம்னு பாஞ்சஜன்யர் நினைச்சுட்டு இருக்கார், திரு சங்கர் தாழ்வார் நினைச்சுட்டு இருக்கார். ஆனா அவருக்கும் அந்த சான்ஸ் இல்லையே. எல்லாரும் சக்கர தாழ்வாரும் சங்கர் தாழ்வாரும் சேர்ந்து சிம்மாவதாரத்துல அழகுக்காக இருக்கா. பின் ஆயுதமாக இருந்தவர் நகங்கள் தான். இது சங்கர சக்கரத்தோட அந்த சிவபெருமான் சேவை சாதிக்கிறேன். ஆச்சரியமாக பக்தர்களுக்காக வருகாலே தவிர இந்த காரியம் சிறநீனை கொண்ட சத்து சம்ஹாரங்கிற காரியம் அவருக்கு அங்கே தேவையில்லாத அதான் சாதிக்கிறார். அதிப்பிரவருத்த ரோஷாத்வனித சங்க சக்கராதி திவ்யாயுதோபேதனாய் இருந்தவன் அப்படி. அந்த ரோஷம் அவருக்கும் தெரியும், சங்கத்துக்கும் தெரியலாம். அப்படிப்பட்ட நரசிம்ம அவதார பெருமான் கவராத வரிவளையால் குறைவிலம் என்கிறாள். அவன் கவராத, அவன் ஏற்றுக்கொள்ளாத, என்னுடைய வரிவளை கையிலே இருந்து என்ன பிரயோஜனம், அப்படிப்பட்ட வரிவளை எனக்கு தேவையில்லை, அது போகட்டும் என்பதாக இங்கே நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அளித்திருக்கிறார். அடுத்த பாசுரத்திலே ஆழ்வார் சொல்லும் போது இந்த பாசுரத்திலே வலையை சொன்னார், அடுத்த பாசுரத்திலே மேகலையை சொல்கிறார். மேகலைனா உத்தியம், இடுப்பில இருக்கக்கூடிய ஒரு ஆபரணம். இந்த ரெண்டு ஆபரணத்தை இந்த ரெண்டு பாட்டிலே அழகாக சொல்றார். வரிவளையால் குறைவில்லா பெருமுழக்கால் அடங்காரை எரியடலம் புகவூதி இந்நிலமுன் துயர் தவிர்த்த பெரிவரிய சிவன் பிரமன் அமரர்கோன் பணிந்தேத்தும் விரிபுகழான் கவராத மேகலையால் குறைவிலமே என்பதாக மேகலை என்று சொல்லக்கூடிய இடையிலே இருக்கக்கூடிய உத்தியானத்தை சொல்லார். அதை நம்ம அடுத்த நாள் பார்க்க போறோம். இப்ப அதை சொன்னதுக்கு காரணம் இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு சுவாமி சாதிச்சிருக்க ஸ்லோகத்துல பேசிக்க வளைய ரசன யோகோ என்பதாக. ஏன்னா இது ரெண்டு துருவாபரணமா இருக்கு அப்படின்னா முதல் பாட்டிலே அழகை சொன்னார், அதாவது எம்பெருமானுக்கு உபயோகப்படாத அழகு தேவையில்லை என்பதாக முதல் பாட்டிலே சொன்னார். இரண்டாவது பாசுரத்திலே மனசு தேவையில்லை என்பதாக சொன்னார். மூணாவது பாசுரத்திலே என்னுடைய நிறை அதாவது அடக்கம் முதலிய குணங்கள் அது எம்பெருமானுக்கு உபயோகப்படாவிட்டால் தேவையில்லை என்றார். நாலாவது பாசுரத்திலே என்னுடைய நிறம் அதாவது சரீரத்தினுடைய காந்தி அது எம்பெருமானுக்கு உபயோகப்படாவிட்டால் தேவையில்லை என்றார். ஐந்தாவது பாசுரத்திலே ஞானம் தேவையில்லை என்பதாக சொன்னார். ஆறாவது பாசுரத்திலே கிளருளி தேவையில்லை என்பதாக சொன்னார். பிரகாசம் அதாவது சமுதாய அழகு தேவையில்லை என்றார். இப்போது ஏழிலும் இப்படி ஒன்னா சொன்னார். ஏழுல வளையும் எட்டுல ஒத்தியானத்தையும் சொல்றாரு. இது ரெண்டும் ரெண்டு ஆபரணங்களாக இருக்கக்கூடியவை இந்த நாயிகைக்கு. அதனால சுவாமி தேசியம் என்ன பண்றா பாருங்க அழகா, அதெல்லாம் ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வந்தவர் இதை ரெண்டையும் சேர்த்து வளைய ரசனையோகோ அப்படின்னு சொல்லிட்டார். வளையத்தையும் ரசனான அந்த இடுப்பு ஒட்டியானையும் இது ரெண்டையும் சேர்த்து ஒரே பதத்துல சாய்ச்சிட்டார். அதுக்காக அடிய இந்த விஷயத்தை விஜயாபனம் பண்றேன். நீ அடுத்து இந்த பாசத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாவதார அனுபவம் அதை நாம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.